வணக்கம். இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபைசர் தடுப்பூசி இரண்டையும் பெற்று நாட்பட்ட நோயினால் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர மரணம். பொருளாதார நெருக்கடியில் இலங்கை மருந்து இன்றி மக்கள் இறப்பார்கள். அமைச்சர் பந்துல குணவர்த்தன எச்சரிக்கை. தடுப்பூசி செலுத்தியோருக்கு டிஜிட்டல் அட்டை வழங்க நடவடிக்கை. வீட்டில் விளையாடிய 3 வயது சிறுமி திடீரென்று உயிரிழந்த சோகம். கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்தப்படுகின்ற குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. பாவனைக்கு உதவாத ஒரு தொகை சீனி புறக்கோட்டையில் மீட்பு. 3 முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்காக 4 தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. வவுனியாவில் 28 வயது இளைஞன் உட்பட 3 கொரோனாவால் மரணம். யாழ்ப்பாணத்தில் காணி தகராறு, குடும்பஸ்தர் அடித்துக் கொலை. 1 மாதத்தில் கொரோனா மரணங்கள் 6000 முதல் 10000 வரை அதிகரிக்கும். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. கிஷாலினியின் மரணம் தொடர்பில் வெளிநாட்டிற்கு சென்றுள்ள வைத்தியரினால் பதியப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் நீதிமன்றில் பாரிய சந்தேகம். நாட்டின் பொருளாதாரம் இன்று 3 வழிகளில் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதால் உணவு மற்றும் மருந்து இல்லாமல் மக்கள் இறப்பார்கள் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன எச்சரித்துள்ளார். இதன்படி நிதி நெருக்கடி மற்றும் வெளிநாட்டு இருப்பு பற்றாக்குறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாவிட்டால் அந்நிய செலாவணி இல்லாமல் உணவு மற்றும் மருந்து இல்லாமல் மக்கள் இறப்பார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஃபைசர் தடுப்பூசி இரண்டையும் பெற்று முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர ஏன் மரணமடைந்தார் என்று தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது. மங்கள சமரவீர நிமோனியா காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமடைந்து வந்தார். வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரது உடல்நிலை மோசமான கட்டத்தில் இருந்தது. சாதாரண நிலைக்கு திரும்பிக் கொண்ட நிலையிலேயே நேற்று திடீரென்று அவர் மரணமடைந்தார். கோவிட் நிமோனியா காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் மரணத்தை தழுவிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர நீண்டகாலமாக நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோயினால் அவதியுற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பிற்கான 2 தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொண்டமை உறுதிப்படுத்தும் டிஜிட்டல் அட்டையை எதிர்வரும் செப்டம்பர் 15 பின்னர் விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரமளவில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 75% விட அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்குல தெரிவித்தார். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தியமைக்கான டிஜிட்டல் அட்டையை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் கூறினார். நாட்டுக்குள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல் இருக்கின்ற முறைமை மிகவும் நல்லது என்றும் தற்போதைய நிலையில் யார் என்ன சொன்னாலும் நாட்டை முழுமையாக திறக்காமல் இந்த முறையிலேனும் நாட்டை மூடி வைத்திருப்பது நல்லது என்று ராகம வைத்தியப்பீடத்தின் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கும்போது நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் கைத்தொழிற்சாலைகள் சுகாதார வழிகாட்டல்களின் பிரகாரம் செயற்படுவது எந்தவிதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். தற்போது அமல் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அவ்வாறே அமல் இருக்க வேண்டுமா என்பது தொடர்பில் தன்னால் எதுவும் தெரிவிக்க முடியாது. தற்போது அமல் இருக்கின்ற செயற்பாடுகளின் பெறுபேற்றை இன்னும் 2 வாரங்களுக்குள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று கீழே வீழ்ந்து உயிரிழந்த 3 வயதான குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பலாங்குடை மாரதன பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. விக்னேஸ்வரன் வருஷிகா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கீழே விழுந்த குழந்தையை பெற்றோர் உடனடியாக பலங்கொடை பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கும் முன்னரே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த குழந்தைக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் கொரோனாவால் மரணித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மதுகம பகுதியில் கள்ளச்சாராயம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட 40 வயது நபர் ஒருவரை இவ்வாறு வழியில் மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நியூமோனியாவே மரணத்திற்கு காரணம் என்று மரண அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை 10 நாட்களில் திறக்க முடியுமா என்பது தொடர்பில் பதிலளிக்க முடியாது என்று இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் வைத்திய நிபுணர் பத்மா குணரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை எதிர்வரும் 10 நாட்களில் திறக்க முடியுமா என்பது தொடர்பில் இப்போது பதிலளிக்க முடியாது. பரந்த ஆய்வின் பின்னரே இதற்கான பதிலை அளிக்க முடியும். சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை வழங்கியுள்ளது. எமது ஆலோசனைகளையும் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்படுகின்ற குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற 10,000 ரூபாய் பெறுவதையான உலருணவுப் பொருட்களை இனிவரும் காலங்களில் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்கு கடந்த 23 தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக 4 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல ஆலோசகர் வைத்தியர் நலின் கிதுல்வத்த தெரிவித்துள்ளார். அதன்படி மொடர்னா, ஃபைசர், ஸ்னோஃபா மற்றும் ஸ்னோவேக் தடுப்பூசிகள் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்குகின்ற தேதி தொடர்பில் இலங்கைக்கு கிடைக்கின்ற தடுப்பூசிகளின் அளவுக்கேற்ப தீர்மானிக்கப்படும் என்று வைத்தியர் கிதுல்வத்த மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசி போடும் திட்டத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரனவிற்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருடன் நெருங்கி பழகியவர்களை தனிமைப்படுத்துகின்ற நடவடிக்கையில் சுகாதார பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா தொற்றுக்குள்ளான விமானப்படை தளபதி தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முன் ஏற்பட்ட கொரோனா அலைகளை விட இந்த முறை ஏற்பட்ட அலை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்திய செனால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முன்பு ஏற்பட்ட கொரோனா அலைகளை விட இந்த முறை ஏற்பட்டுள்ள அலை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். வைரஸ் பிறழ்வு அதிகரிக்கும் போது அதன் பாதிப்புகள் கடுமையானதாக இருக்கும். அத்துடன் நாட்டில் இடம்பெறும் தடுப்பூசி திட்டம் குறித்து கடும் விமர்சனம் முன்வைத்துள்ள அவர், ஜனாதிபதிக்கு தாங்கள் வழங்கிய தடுப்பூசி திட்டம் தொடர்பான யோசனையை அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் அவரை மீறி தமது யோசனையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமது யோசனைப்படி 60 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தால் 80% மரணங்களை தடுத்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் நாட்டில் கொரோனா மரணங்கள் 6000 தொடக்கம் 10000 வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சரால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 705 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் மாதம் 30 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 58,414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தை விட்டு வெளியேற முயன்ற 458 வாகனங்களில் பயணித்த 735 நபர்களும், உள்நுழைய முயன்ற 570 வாகனங்களில் பயணித்த 1072 நபர்களும் நேற்று தனிமைப்படுத்தல் விதிமுறைகளின் கீழ் 13 வெளியேறு மற்றும் உள்நுழையும் சோதனை சாவடிகளில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மக்கள் விடுதலை ராணுவத்தினால் இலங்கை ராணுவத்திற்கு ஸ்னோஃபார்ம் தடுப்பூசிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளன. அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ள ஸ்னோஃபார்ம் தடுப்பூசிகள் எதிர்வரும் 28 தேதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பாவனைக்கு உதவாத ஒரு தொகை சீனி கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் நுகர்வோர் அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாண புலனாய்வு பிரிவு கிடைத்த தகவலுக்கு அமைய புறக்கோட்டை பகுதியில் லொறியொன்றிலிருந்தே 200 சீனி மூனைகள் மீட்கப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சீனி மூனைகள் கல்முனைக்கு கொண்டு செல்ல தயாராக வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கல்முனையில் வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்து விற்பனை செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனை நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் பொதுமக்களின் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக கோவிட் தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அதனால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் அதிகரித்து செல்வதை அடுத்தே சுகாதார தரப்பினர் மற்றும் மல்வத்து மற்றும் அஸ்கிரியப்பீட மதத் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து 10 தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அரசாங்கம் பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் மக்களின் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாகவும் அதற்காக தான் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாய் மற்றும் மூக்கு ஆகியவற்றை முழுமையாக மூடும் வகையில் முகக்கவசத்தை பொதுமக்கள் அணிவார்களாயின் நாடு முழுவதையும் பாதுகாப்பது சிரமமானது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மதுவரி திணைக்கள தலைமையகத்தின் 10 பிரிவுகள் மூடப்பட்டுள்ளதாக ஆணையாளர் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த 10 பிரிவுகளில் 21 ஊழியர்கள் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சாதகமான சோதனை செய்துள்ளதுடன் மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரும் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். அத்தியாவசிய நடவடிக்கைகள் சுழற்சி அடிப்படையில் ஊழியர்கள் மூலம் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தங்கண்ணி கலைவாணி வீதி பகுதியில் வசிக்கின்ற குடும்பத் தலைவர் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த நபருக்கும் அவரது அயல் வீட்டாருக்கும் கடந்த 3 மாதங்களாக காணி பிரச்சினை இருந்துள்ளது.
இந்நிலையில் இன்று காலை அவருக்கும் அவரது அயல் வீட்டார்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அது பின்னர் கைகலப்பாக மாறியது. இதன்போது மரணமடைந்த நபரும் அவரது மகளும் அயல் வீட்டுக்காரர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மகளும் குறித்த நபரும் சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு அயல் வீட்டில் உள்ளவர்களின் முச்சக்கரவண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ளவரின் வயல்காணியை சகோதரர்கள் இருவர் பராமரித்து வருகின்றனர். இன்றைய தினம் அந்த காணியில் மற்றொருவர் உள்ளதாக அறிந்தே சகோதரர்கள் இருவரும் அங்கு சென்று முரண்பட்டதுடன் கம்பியாலும் தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளானவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்றே போலீசார் தெரிவித்துள்ளனர். மகள் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவத்தில் ராசநாயகம் ரெஜியானந்தன் என்ற 49 வயது நபரே மரணமடைந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. சிறுமி கிஷாலினி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டதாக தற்போது வெளிநாட்டுக்கு சென்றுள்ள வைத்தியரினால் பதியப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் பாரிய சந்தேகம் நிலவுவதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறியுள்ளார். சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தருணத்தில் அவரது தாய் உள்ளிட்ட உறவினர்கள் ரிசார்ட் பதியுதீன் வீட்டுக்கு சென்ற போதும் 5000 ரூபாய் தாழ்வுடனான பணத்தொகையொன்றை ரிசார்ட் பதியுதீனின் மனைவி தகரிடம் வழங்கியுள்ளமைக்கான சாட்சியங்கள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுமிக்கு வேறொரு இடத்தில் தீ வைக்கப்பட்டு இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆம்புலன்ஸ் சேவைக்கு அறிவித்த சந்தர்ப்பத்தில் தீக்காயங்களுக்கு உள்ளானவரின் உடலை குளிர்மையாக வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். எனினும் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் செல்கின்ற வேளையில் ஆலோசனை வழங்கப்பட்ட விதத்தில் எந்த நடவடிக்கைகளும் செய்யப்படவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவத்தின் பின்னர் சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் வழங்குவதாகவும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் செயற்பட்ட போலீஸ் தலைமையகத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசார் இதுவரை செயற்படவில்லை என்றே திலீப பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் மன்றில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இனங்காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியோர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோர் மற்றும் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR ஆன்டிஜென் பரிசோதனை முடிவுகள் நேற்று இரவு வெளியாகின. அதில் வவுனியா, வவுனியா வடக்கு, செட்டிக்குளம், வவுனியா தெற்கு ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கியதாக மாவட்டம் முழுவதும் கோவிட் தொற்று பரவல் அடைந்துள்ள நிலையில் 152 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்றாளர்களை கோவிட் சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கும் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் வசிக்கும் 28 வயது இளைஞர் ஒருவர் திடீரென்று உடல் சுகமீனமுற்ற நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே மரணமடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த இளைஞனுக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த இளைஞனுடன் நேற்றைய தினம் வவுனியாவில் 3 பேர் கோவிட் தொற்றினால் மரணமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 9 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 பேரும் கொடிகாமத்தில் இருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் வவுனியாவைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தவருக்கும் கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் பதிவாகிய அதிக உயிரிழப்பு எண்ணிக்கை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பிலிருந்து பாதுகாக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை என்றும், தற்போது அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இதுவரை காலமும் தடுப்பூசி பெறாதவர்கள் தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ளுமாறும் வெருகல் பிரதேச செயலாளர் HM ஹானி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எந்த ஒரு தடுப்பூசியும் போடப்படாது இருக்கக்கூடியவர்கள் நாளையிலிருந்து நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக நாங்கள் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் இருக்கக்கூடிய கிராம சேவையாளர் காரியாலயத்திலே நாங்கள் இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஊடாக குறிப்பிடப்படுகின்ற சுகாதார ஆலோசனை, அதே போன்று கிராம சேவையாளர்களூடாக குறிப்பிடப்படுகின்ற இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள முடியும். விசேட தேவையுடையவராக இருப்பீர்களாக இருந்தால் அதனையும் எங்களுடைய கிராம சேவையாளருக்கு அறிய தருகின்ற போது அதற்கான வசதிகளை நாங்கள் செய்து காத்திருக்கின்றோம் உங்களுக்கான தடுப்பூசியை வழங்குவதற்காக. எனவே பொதுமக்களே, உங்களுடைய பாதுகாப்பை கருதி 60 வயதுக்கு மேற்பட்டோர், 30 வயதுக்கு மேற்பட்டோர் அனைவரும் நீங்கள் தடுப்பூசி இதுவரையில் பெற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் நாளையிலிருந்து இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதேச செயலாளர் என்ற வகையிலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது, உங்களுக்கான வசதிகள் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வெறுகல் பிரதேச செயலகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கொரோனா COVID-19 வைரஸ் தாக்கத்தினை இல்லாது செய்வதற்காக நாட்டிலே இருக்கக்கூடிய பிரதான தடையில்
உள்ள நாட்களிலெல்லாம் எங்களுடைய பிரதேச இலகம் திறந்திருக்கும். இத்துடன் இலங்கை நன்றிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.